சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, அதோட நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் சவுச்சவு கூட்டுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் காயும் சேர்த்து. சௌச்சௌ கூட்டுக்கு சௌச்சௌ காயும் வேக வச்சுக்கணும். மஞ்சத்தூள் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு தாளிச்சிடலாம். சௌச்சவும் நல்லா வெந்துருச்சு, இனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம். சௌச்சௌ கூட்டுக்கும் தாளிச்சுக்கலாம். அரைச்ச தேங்காயை சௌச்சௌ கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு கடுகு வடிச்சிருச்சு. தக்காளி கரைசல சேர்த்துக்கலாம். கையால் கரைச்சினது பருப்பு ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். நான் பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வைக்கும்போது தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுதான் பருப்பு ரசம். செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் அஞ்சு தேவையான அம்மியில் தட்டி வச்ச பூண்டு சீரகம் மிளகு ரசம் கொதிச்சிருச்சு. இறக்கிடலாம்.
அடுத்து நாம பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போறோம். பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல். பீன்ஸ் தேவையான உப்பு வேகட்டும். பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து தனியாக வேக வச்சுட்டும் நம்ம வந்து கடைசியாக தாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தண்ணியோட வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது வந்து நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் தண்ணியில் வந்து அந்த சத்தெல்லாம் போயிடும்ல. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு 5 பேருக்கு நம்ம தானம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறோம். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்சல் பண்ணிக்கலாம். சுடுது. கரெக்டாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கும் உப்பு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ரசம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பருப்பு ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற லெவல். பருப்பு ரசத்துக்கு ஈடுனா எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்சல் பண்ண போகிறோம். பார்சல் பண்ணி எடுத்துக்கலாம். 12 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்குள்ளே கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்பலாம் செய்யலை, கம்மியாக தான் செய்கிறோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு
சிம்பிளான ஒரு சாப்பாடு. அவ்வளோதான், எல்லாமே கடகடன்னு நம்ம பார்சல் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தாங்க அது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.